வணக்கம் நண்பர்களே, நம்ம முந்தின வீடியோவில் பார்த்தது மாதிரி இப்போ நான் வந்து பேக்கேஜ் லேர்னிங்னு ஒரு பேக்கேஜ் வச்சுருக்கேன். அதில் வந்து கிளாஸ் கேல்குலேட்டர் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலாம், இந்த கேல்குலேட்டருங்கிற கிளாஸ் இங்கே ஆரம்பிக்கு, லைன் நம்பர் 3ல் ஆரம்பித்து லைன் நம்பர் 10ல் முடியுது. இதில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் அப்படின்னு ஒரு மெயின் மெத்தட் கொடுத்துருக்கேன். மெயின் மெத்தடை பற்றிலாம் நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கேல்குலேட்டருங்கிற கிளாஸில் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். கேல்குலேட்டர் கேசியோ ஈக்குவல்ஸ் டு நியூ கேல்குலேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண போகிறேன். ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். இதில் நியூ கேல்குலேட்டர் அப்படிங்கிறது தான் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம வச்சுக்கிற பேர் தான் வந்து கேசியோ அப்படிங்கிறது. இப்போ கேசியோ அப்படிங்கிறத வச்சு ஆட் அப்படிங்கிற மெத்தடை நான் பண்ண போகிறேன். இப்போ நான் கேசியோ அப்படிங்கிறத வச்சு ஆட் அப்படிங்கிற மெத்தடை பண்ணுறேன். மெத்தடுக்காக ப்ராக்கெட்ஸ் கொடுத்துக்கிறேன், இந்த இடத்துல செமிகோலன் கொடுத்துக்கிறேன், அவ்வளோதான். இப்போ கேசியோ டாட் ஆட் அப்படின்னு கொடுத்தாச்சா, இப்போ தான் நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போ நமக்கு தான் இது ஏடி ஆடுங்கிறது. சிஸ்டம் பொறுத்தளவில் இது ஒரு ஏடிடின்னு ஒரு வேலை. அப்போ ஏடிடினா என்னங்க அப்படின்னு சிஸ்டம் கேட்குது. நான் இது மேலே இப்போ கர்சரை மூவ் பண்ணுறேன். த மெத்தட் ஆட் இஸ் அன்டிஃபைன்டு ஃபார் த டைப் கேல்குலேட்டர் அப்படின்னு சொல்லுது. கேல்குலேட்டர் அப்படின்னு ஒரு டைப், அதாவது ஒரு கிளாஸ் வச்சுருக்கீங்க. அந்த கிளாஸில் ஆடுன்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கீங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்னே எனக்கு தெரியலையே, எனக்கு அதுக்கு உண்டான டெஃபினிஷனை கொடுங்களேன் அப்படின்னு கேட்குது. அப்போ டெஃபினிஷன் நம்ம ஏற்கனவே பேசினது மாதிரி கிரியேட் மெத்தடுங்கிறத கொடுத்தேன்னா ஒரு டெஃபினிஷன் கிரியேட் ஆகும். இந்த இடத்துல ப்ரைவேட் வாய்ட் ஆட் அப்படின்னு உருவாயிருக்கு. இதுதான் மெத்தட் டெஃபினிஷன் ஏரியா. லைன் நம்பர் 12ல் இருக்கிற இந்த கேர்லி பிரேஸ் ஓப்பனிங் பிரேஸில் இருந்து லைன் நம்பர் 15ல் இருக்கிறது வரைக்கும் தான் மெத்தட் டெஃபினிஷன் ஏரியா. இந்த மெத்தட் டெஃபினிஷனில் நான் இன்ட் ஏ ஈக்குவல்ஸ் டு 50, பி ஈக்குவல்ஸ் டு 60 செமிகோலன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இன்ட் சி ஈக்குவல்ஸ் டு ஏ பிளஸ் பி அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு 50 60 சேர்த்து சி அப்படிங்கிற வேரியபிளில் அவுட்புட் வேணும். சிஸ் அவுட் கொடுத்து கண்ட்ரோல் ஸ்பேஸ், இது எக்லிப்ஸில் இருக்கிற ஷார்ட்கட், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் அப்படிங்கிறதுக்கு சி வேல்யூ இஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ப்ளஸ் சி அப்படின்னு கொடுக்குறேன். சேவ் பண்ணிடுறேன். இந்த ப்ரோக்ராமை இப்போ நான் ரன்னர்ஸ் ரைட் கிளிக் பண்ணி இங்கே ரன்னர்ஸ் கொடுத்து ஜாவா அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுக்கலாம். அல்லது இங்கே ரன் பண்ணி இங்கே ரன்னுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ரன் பண்ணலாம். இப்போ எனக்கு அவுட்புட் வரும். என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சி வேல்யூ இஸ் 110 அப்படின்னு வருதா, அவ்வளோதாங்க. இப்போ நான் கன்சோலில் இந்த அவுட்புட்டை பார்க்குறேன். சியோட வேல்யூ 110 அப்படின்னு கன்சோலில் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கிறேன். கன்சோலில் சி வேல்யூ இஸ் 110 அப்படின்னு பார்க்குறேன். இந்த பிரிண்ட்எல்என் ஸ்டேட்மெண்ட்டை தான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மெத்தடோட டெஃபினிஷனுக்குள்ளே நின்று நமக்கு ரோபோ கொடுக்குற, அதாவது ஜேடிகே கொடுக்குற மெசேஜ் அப்படின்னு சொல்கிறேன். இந்த அவுட்புட்டை வெளியில் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் அடுத்த வீடியோவில் இருக்கிற டிஸ்கஷன். அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.